மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய மோடி அவர்களுடைய தலைமையில் அமைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக அரசு எல்லா வகையிலும் நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய கல்வி கண்ணை குத்துவது, அவர்களுடைய மருத்துவ கனவை சிதைப்பது, நாட்டு மக்களுடைய மாநிலங்களுடைய உரிமையை பறிப்பது என்பது போன்ற தொடர் செயல்களில், அடாத செயல்களில், அரசியல் சட்ட விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். அதனுடைய ஒரு புதிய அம்சமாக இப்போது குலத்தொழில் கல்வியை கிராமங்களிலே அவர்கள் விஸ்வகர்மா யோஜனா என்ற பெயராலே புதுப்பித்து 18 வயது நிறைந்தவர்களுக்கெல்லாம் அங்கே மீறும் ஜாதி தொழிலை பண்ணணும்னு ஒரு பக்கத்தில் சொல்லிக்கொண்டு, இன்னொரு பக்கத்தில் மெடிக்கல் காலேஜுக்கு நீட் தேர்வு என்று கொண்டு வந்து வடபுலத்திலே கூட பல நூற்றுக்கணக்கான பேர் அங்கே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டு அங்கே இருந்தும் கூட கண் திறக்காமல் பெற்றோர்கள்லாம் வேதனையாலே வடகுலத்திலே மத்திய அரச மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் நடந்தது சுட்டி காட்டினோம். இப்போது மெடிக்கல் காலேஜே துவக்காதே, 10 லட்சம் பேர் இருந்தால் தான் அதுக்கு 100 பேருக்கு அந்த அளவு என்று நிர்ணயிக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு யார் கொடுத்தது? அரசியல் சட்டத்தின் கீழ் ஒரு மாநிலத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இருக்க வேண்டும், அதை எப்படி திட்டமிட வேண்டும் என்று சொல்வது அரசியல் சட்டப்படி மாநிலங்களுக்குள்ள உரிமையாக இருக்கிறது. மாநிலங்களுக்கு அவ்வளோதான், அந்த உரிமையை இவர்களை அறவே பறித்து இனிமேல் நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் யாரும் தொடக்கமே மாநிலங்கள் இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவருடைய திட்டமிட்டபடி நம்முடைய தமிழ் இந்தியாவிலேயே அதிகமான அளவுக்கு 11,000 பிள்ளைகள் நம்முடைய டாக்டர்களாக இந்த மாநிலத்திலேருந்து வருகிறார்கள். மொத்தம் 1 லட்சம் சொன்னால் அதில் 54,000 பேர் வந்து இங்கே அரசு கல்லூரிகளில் படிக்கிறார்கள். கலைஞரவருடைய காலத்தில் எடுத்த கொள்கை முடிவுப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அரசு கல்லூரி மருத்துவக் கல்லூரி என்று உருவாக்கப்பட்டு டாக்டர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இந்த டாக்டர்கள் இன்னும் போதலை. காரணம் என்னென்னா, புது புது நோய் வந்து கொண்டிருக்கிறது, புதுசாக டெங்கு, புதுசாக கொரோனா, கொரோனாவில் வேரியேஷன் அது மிக முக்கியம். இப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மருத்துவர்களுடைய தேவையும் மருத்துவ கட்டமைப்பினுடைய விரைந்த செயலும் அதிகமாக வேண்டிய நேரத்தில் அந்த கட்டமைப்பையே சிதைக்க வேண்டும் என்று மோடி அரசு திட்டமிடுகிறது என்றால் இதைவிட ஒரு மக்கள் விரோத ஆட்சி வேறு இருக்கவே முடியாது. எனவே இந்த மக்கள் விரோத ஆட்சியை எவ்வளவு விரைவில் நாம் அகற்றுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ சரியாக இருக்கும். அதுக்கு தான் வருகிற தேர்தல் ஒரு சரியான ஜனநாயக பாடத்தை உருவாக்கும். இப்போவே தென் மாநிலங்களிலிருந்து விரட்டப்பட்டு விட்டது. காஷ்மீர்லேயும் இப்போ நேற்று நடந்த தேர்தல்லையும் படுதோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதுவரையில் எந்த இடத்துல அவர்கள் வெற்றி பெறலை. இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறப்போகிறது. இன்னும் 6 மாதங்களில் எப்போ தேர்தல் வந்தாலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிற நேரத்தில் இது அத்தனைக்கும் தனித்தனியே போராட்டம் நடத்துவதை விட ஒரே ஒரு அம்சமாக ஆட்சியை மாற்றி அமைத்தால் காட்சிகள் மாறும், மீட்சிகள் வரும் என்ற அளவிலே உருவாக்குவதற்காகத்தான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்கு இந்த போராட்டங்கள். இது ஒரு துவக்கமில் ஆகிய முடிவல்ல. எல்லா இடங்கள்லையும் இப்போ தமிழ்நாடு பூரா நடக்குது, இந்தியா பூரா நடக்கணும். எல்லாவற்றுக்குமே முதல்ல பெரியார் மண் தான் வழிகாட்டும். பெரியாரு கண்ணாடி தான் அதை அடையாளமாக இந்த கிருமிகளை அடையாளம் காணும். ஆகவே தான் அதற்கான போராட்டம். இந்த போராட்டத்தின்படி மருத்துவக் கல்லூரி என்பது இருக்கிறதே, அது மக்கள் நல்வாழ்வுக்காக, மக்கள் உயிர் வாழ்வுக்காக. எனவே அவைகளையே துவக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கூடிய ஒரு அரசு வருகிறது என்றால் இந்த அரசு வந்து மக்களை காப்பாற்றுவதற்கா அல்லது மக்கள் மடிவதற்கு வேகமாக போவதற்கா என்ன அர்த்தம்? நல்ல அளவுக்கு குடும்ப கட்டுப்பாட்டை நாம் வளர்த்தோம்னா, அரசாங்கத்தினுடைய கொள்கையை செயல்படுத்தினா அதுக்கு பரிசு கொடுக்கணுமே தவிர அதுக்கு தண்டனை கொடுப்பதா என்பது தான் கேள்வி. தண்டனையாக தான் நீ புதுசாக மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கக்கூடாது, 10 லட்சம் பேருக்கு ஒரு தான் இருக்கணும் என்று சொல்லுவதுனா என்ன அர்த்தம்? ஆகவே தான் இப்போ யாரால அந்த எண்ணத்தை ஏற்கனவே தாண்டியாச்சு. தமிழ்நாட்டில் ஒரு பகுதிக்கு மேலே இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பாதி கல்லூரி மருத்துவக் கல்லூரியை மூடணும். மருத்துவக் கல்லூரியை மூடப்போகிறார்களா? இந்த ஆபத்தை தான் முதல் முதல்ல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எதை வேண்டுமானால் செய்வார்கள். மீண்டும் வந்துட்டால் முழுக்க முழுக்க அவர்கள் எந்த கல்லூரிகளே இருக்காது. இப்போவே என்ன போடுறான்னா ஆன்மீக மருத்துவத்தை உண்டாக்க போகிறாராம். என்ன ஆன்மீகம்னா மந்திரவாதிகளை கூப்பிட்டு வருவாள் என்ன, அவ்வளோதான் தவிர மந்திரம் போதுன்னா போதும், யாகம் நடத்தினா போதும்,
என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆபத்து இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் எடுத்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மக்களுக்கு அறிவுறுத்தத்தான் இந்த போராட்டம். நிச்சயம் நாம் வெல்வோம், மனிதநேயத்தை காப்போம், மீட்சியை உருவாக்குவோம். மக்களுக்காக ஆட்சி இருக்க வேண்டுமே தவிர ஆட்சிக்காக மக்கள் ஒருபோதும் அவதிப்படக்கூடாது. எனவே தான் எவ்வளவுக்கு அவ்வளவு மக்கள் விரோத மோடி ஆட்சி அகற்ற வேண்டுமோ அதற்கு காரணங்கள் நாளும் நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் நன்றி வணக்கம்.